தமிழ்நாடு மேடை நடன கலைஞர்கள் சங்கம் சார்பில் மறைந்த திரையுலக ஜாம்பவான் எஸ்பிபி ஐயா அவர்களின் திருவுருவப் படத்தினை இசையமைப்பாளர் ஏ ரகுமானின் சகோதரி ரெஹனா திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மறைந்த விஜய் டிவி புகழ் வடிவேல் பாலாஜியின் திருவுருவப் படத்தினை நடிகர் ரோபோ சங்கர் திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் விஜய் டிவி கலைஞர்கள் சேது, திண்டுக்கல் சரவணன் மற்றும் ஏராளமான கலைஞர்கள் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சி ஏற்பாட்டினை சங்கத் தலைவர் பிரேம்நாத் அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் செய்தனர். எஸ்பிபி சார் வந்து ஒரு அற்புதமான மனிதர் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவர் கிடைக்க நம்மளுக்கு என்ன சொல்கிறது, நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியாத ஒரு கலைஞர். இப்போ இருக்கிற என்ன சொல்கிறது, அவரை மாதிரி ஒரு சிங்கர் இனி பிறக்க முடியாது. அவரை மாதிரி ஒரு 40,000 பாடல்கள் பாட முடியாது. ஒரு 5 லைஃப் டைம் வேணும் அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் பாடுறதுக்கு. அவர் வாழும்போதும் சரி, என்ன சொல்கிறது, அவரோட லைஃப் டைமெல்லாம் விவரிக்க முடியாது. அவரோட பாடின பாடல்கள்லாம் ஞாபகம் வருது. நம்ம வந்து அதை கேட்டு என்ன வாழ்ந்திருக்கோம். நம்ம சின்ன குழந்தையிலேருந்து அது நம்மளோட பிளட்டில் ஊறியிருக்கு, அவரோட பாட்டும் அவரோட வாய்ஸும். அவர் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் பாடியிருந்திருக்காரு. அண்ட் அவர் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே கதறி அழுவணும் போல இருக்க அந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு. இவ்வளோ நல்ல மனிதருக்கு ஏன் இவ்வளோ ஒரு பெரிய கொடிய நோய் வந்து தாக்கி நம்மளை இவ்வளோ சீக்கிரம் அவரை கூட்டிகிட்டு போகணும், இன்னும் ஒரு 100 வருஷம் இருந்துக்கூடாதா, அவரோட குரல் நம்ம கேட்கக்கூடாதா. இன்னும் என்னோட ரெக்கார்டிங்கில் அவர் பாடலை, ஆனால் அவர் கூட பாடின அந்த ஒரு அற்புதமான நினைவுகள் என் கூட இருக்குது. கான்செப்டே இல்லாமல் நிகழ்ச்சியை பண்ணக்கூடிய ஒரே கலைஞன் வடிவேல் பாலாஜி. இது விஜய் டிவிக்கு பெரிய இழப்பு, எங்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு. அன்பு மாப்பிள்ளை வடிவேல் பாலாஜி வந்து என் கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்தவன் போஸ்டாக இருக்க நினைக்கும் போதே ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த ஈடு செய்ய முடியாத இழப்பு, எந்த மாற்றம் இல்லை. எங்களுக்கு நாங்களே ஆறுதல் சொல்ல முடியாதப்போ நாங்கள் அடுத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. இப்படி ஒரு அவ்வளோ நெருக்கமான பழக்கம் எதிர்பார்க்கல. கலைஞர்கள் அந்த ஹெல்த் இஷ்யூவில் நாங்கள் ப்ரோக்ராம் போவோம், அதே அது கூட என்ஜாய் பண்ணுறது சந்தோஷம் படி ட்ராவல் பண்ணுறது தவிர செக்அப் கூட மாதிரி பண்ணிக்கிறதுல சில ஹெல்த் இஷ்யூ ரொம்ப பார்த்துக்கோம். எல்லாத்தையும் சிரிக்க வச்சாங்க. அதான் அடிக்கடி நான் நண்பர்களை சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் மரணம் வந்து வடிவேல் பாலாஜி முதல் உற்பத்திய ஒரு துரோகின்னு சொன்னேன். அவங்க கண்ணு முன்னாடி வந்திருந்தா அந்த மரணத்தையும் சிரிக்க வச்சு மரணத்தையும் ஜெயிக்க வச்சிருப்பான். இன்றைக்கி நம்ம கூடன்றது மிகப்பெரிய ஒரு வருத்தம். வாழ்ந்த இடங்களை மட்டும்தான் தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம், என் பேர் மலர்விழி. வடிவேல் பாலாஜி சார் பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு நண்பர். அவர் பார்த்தீங்கன்னா நல்லா காமெடி பண்ணுவார், எப்படியோ இருக்கிற மனிதரையும் நல்லா சிரிக்க வைப்பார். அவரோட ட்ராவல் பண்ணும்போது எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ அவர் இல்லாமல் இருக்கிறது எங்களுக்கெல்லாம் பெரிய துக்கம்தான். ஸோ இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. பாலாஜியுடைய நினைவோடு இன்றைக்கி வந்து இந்த படத்தை திறந்துச்சு. எங்களுடைய தமிழ்நாடு மேடை நடனம் சார்ந்த 88 வந்து என்னுடைய டீமுக்கு வந்து ஒரு 6 பாய்ஸில் பாய்ஸாக வந்தாங்க, நடன கலைஞராக வந்தாங்க. கிட்டத்தட்ட 32 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்டார்டிங் சம்பளம் வந்து ரொம்ப பாலாஜி. அப்புறம்
ஃபஸ்ட்டு 25,000 நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அதாவது அவங்களுடைய டேலண்ட்டில் என்னென்னா மற்றவங்க மாதிரி ரிஹர்சல் பண்ணிட்டு போயிட்டு ஷோ பண்ணுற பாலாஜி கிடையாது. இருக்கிற கலைஞர்கள்லேயே, நகைச்சுவை கலைஞர்கள்லேயே ஸ்டேஜில் ஏறினாப்புலன்னா 2 மணி நேரம் தனி ஆளாக எல்லாரையும் கலாய்ச்சி பண்ணுற அந்த ஒரே ஒரு வந்து பாலாஜி கிடையாது. நல்ல முறையில் பாலாஜி தான் ஆரம்ப காலத்தில் ஒரு டான்ஸராக இருந்து அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக ஒரு வெரைட்டி பர்ஃபார்ம் கொடுத்து மக்களை எல்லாத்தையும் ரசிக்க வச்சு அதுக்கப்புறம் விஜய் டிவியில் போய்ட்டு அது எந்த அளவுக்கு பெரிய லெவலுக்கு வந்தால் கூட அவர் பழசு எதுக்குமே மறந்ததில்லை. எல்லா கலைஞர்களையும் மதிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் வந்து